எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதியஸ் கிச்சனில் சிம்பிளாக ட்ரையாக சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நான் நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். அப்புறங்க இதுக்கு பட்டை லவங்கம், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், அவ்வளோதாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பாருங்க, நான் கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த கருவேப்பிலை போடலாம். இந்த சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் நல்லா இருக்கும் இந்த கிரேவி. இப்போ பாருங்க, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த காரம்லாம் நல்லா இருக்கும். நல்லா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ கழுவி வச்சிருக்க சிக்கனை இங்கே போடலாம். நல்லா ட்ரையாக ஹோட்டலில் செய்கிற மாதிரி இருக்கும் கிரேவி. நமக்கு வெறும் வெங்காயம், வெறும் இஞ்சி கொண்டு போயிடுச்சு, அவ்வளோதான். அப்புறமே இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டா மாதிரி சிக்கனை நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உப்பு தூள் போடலாம். கல் உப்பு போடாதீங்க, கரையாது. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தூள் போடுவேன். இந்த உப்புலேயே இதில் வந்து இருக்கிற தண்ணி விடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேங்க. நான் கரம் மசாலா தூள் பாருங்க, 1/2 ஸ்பூன் போடுறேன். சிம்மிலேயே இருக்கட்டும், தீஞ்சிடும். பாருங்க, நல்லா இந்த மாதிரி நல்லா பரட்டிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனில் இருக்க தண்ணியை பாருங்கள் எவ்வளோ விட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் பார்ப்போம். சுண்டதுக்கப்புறம் பார்க்கலாம், ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட வரைக்கும் நல்லா, இப்போ வெறும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்கு. பாருங்கள், இந்த சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்குலாம் அருமையாக இருக்கும். செஞ்ச சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவேன்.